வணக்க மக்களே, அனைவரையும் வரவேற்பது. நான் உங்களின் கேசவன். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இகே கேமிங்ஸ் பற்றி. இகே கேமிங்ஸ் அவன் கூட நான் வந்து ஒன்னர்ஸ் மேட்ச் போட்டேன். அந்த மேட்ச் எனக்கு பலவித பிரச்சனைகள் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அது அப்புறம் உள்ளவே பார்த்தீங்கன்னா, முன்னே சொல்லிட்டா கொஞ்சம் சிலெல்லாம் விட்டு போயிடும். ஏன்னா வீடு லென்த் அடிக்கும், அதனால சொல்லி பேச முடியாது. சொல்லிட்டு உள்ளவே பேசிக்கலாம். அதுக்கான ரேஞ்ச் மேட்ச் தான் அது. ஸோ வாங்க வீடியோ கொடுப்பெல்லாம். அடுத்து என்ன பண்ண போறோம் உங்க ஹீரோ? இல்லை, கிவ் அப். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ச்சனையோட பயங்கரமாயிருக்கும். ஸோ ஓகே கேஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. லைட் ஓடுங்க. இதை கொஞ்சம் லைட்டாக வீடியோ ஸ்பீட் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் தான் கைத்தவறி எல்லா கூட அப்படின்னு கூட சொல்ல முடியாது. வீம்புக்குன்னே வந்து 125% மூமெண்ட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ சார் ஓகே, பரவாயில்லைங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இப்படி இருந்தாலும் மாஸ்க் காட்டிட்டோம். எப்படி வேற லெவலா? ஓகே, ரைட் விடுங்க. ஏன்னா அந்த மேட்ச் வந்து ஏற்கனவே நடந்த ஒரு மேட்ச் சொல்லுங்க தெரியுமா, முன்னாடி இன்ட்ரோவில். ஓகே ரைட்டா, அந்த ஒரு இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆள் என்னை முடிச்சு விட்ருப்பான். சரியான ஆடியோ அடிச்சுப்பான், ஆட பாய மாட்டானா அதுக்குள்ளே இருக்கா அவள் விஷயத்த பேச போகிறோம்டா சாமி. அதுக்கெல்லாம் எப்படி சொல்வது, அதுக்கெல்லாம் தீர்த்து வச்சிருந்த பழிக்கு எப்படி சொல்வது, ஐயோ ரைட்டு, அதுக்கான பலனை தான் அந்த மேட்ச் அவனுக்கு கொடுத்துருப்பேன். சரியான அடி வாங்கியிருப்பான் பையன் என்கிட்ட. ரைட் விடுங்க, பார்த்துக்கலாம். அதில் எனக்கு நிறைய ஆஃப்லைன் இஷ்யூ, செட்டிங்ஸ் இஷ்யூ அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் தான் செட்டிங்ஸே வந்து கரெக்டாக வந்து பண்ணுவேன். நான் ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருந்த மாதிரி, நான் வந்து என்னோட ஃப்ரீ ஃபயர் கேமை வந்து நான் டெலீட் பண்ணி ஏற்றிருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனால எனக்கு இப்படியேப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சு. செட்டிங் சுத்தமாக வரல எனக்கு. இந்த மேட்ச் ஸ்டார்டிங் செகண்ட் மேட்ச் தான் நான் போய் மாற்றுவேன். அந்த செகண்ட் அடிச்சு விட்டான் பா இப்போ. ஓகே அப்பா, சாமி டேமேஜ் கொடுக்கறாங்க. டெசர்ட்டிக் லாலும் சமயம் எல்லாமே அடி நல்ல பிளேயர் வச்சு சொல்லப்போனால், பட் மூவ்மெண்ட் தான் ஓரளவுக்கு கம்மியாக கொடுப்போம். பட் பிளேயிங் சென்ஸ் அவங்க நல்லா இருக்குது. ஓரளவு இன்றைக்கி வந்து பாரு, அடிச்சு மண்டி அடிக்கிற நம்பர் போடு சட்டம் ஒன் டேப் அடிச்சுன்னா போடு வேறு லெவல் போடு அமௌண்ட்டை போடு வெறுப்பாக விட்டாலும் என்னென்ன வச்சு செஞ்சதா அந்த மேட்ச். ஸோ அந்த ஒரு வீடியோ லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். காய்ஸ் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு வந்து மாதிரி தலைமையோட கேட்டுக்குள்ளே படிக்கிறேன். ஸோ MA18 எடுத்தாச்சு, முடிஞ்சால் சண்டேக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். இந்த மேட்ச் என்ன பண்ணிருப்பாங்கண்ணே, துரோகி முதுரோகி பாருங்க அடிச்சு டேமேஜ் குறைச்சிட்டான். சரி, க்ளோவில் போட்டு மெடிக்கிட்ட அமைக்கணும். சைடில் கேப் இருந்துச்சு, அது பார்க்கவே மெடிக்கிட்ட அமைக்கிட்டு செட்டிங்ஸ் க்ளோ போய் மாற்றிக்கிட்டு இருந்தா அப்பா அதை அடிச்சுட்டான். மனசு எனக்கு மனசு திக்கன் ஆகிப்போச்சு. என்னதான் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆகிப்போச்சு. இந்த மேட்ச் தான் கோவப்பட்டேன், இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிட்டேன். எடுத்தேன் பாருங்க, எம்டனை பக்கத்தில் போயிட்டு ஒரே பொடி அழுத்தி பிடியாக பிடிச்சிட்டேனே. ஆள் நவுரில் என்ன பண்ணுறது போங்க, அவன் கதறி இருப்பான். இப்படியா போட்டு ஒரு போட்டு குட்டிட்டு போய் இது மாட்டிக்கிட்டோமே, ஐயோ நான் அழுதுருப்பான். பார்த்துக்கலாம், அவங்க நம்ம ப்ரோ பிளேயர் ஊருக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, ஊருக்கு தெரிய மாட்டேன். ஓகேவா? நான் 130 பேர் தான் இருக்கிறவங்க. அப்புறம் என்ன போயிட்டேன், ரைட்டு ஓடி போய் படம் அடிச்சுப்படான்னு நினைக்கிறேன். வீடியோ நான் ஸ்பீட் பண்ணல. ஆக்சுவலாக வீடியோ ஸ்பீட் பண்ணதான் என்னோடய வாய்ஸ் ரொம்ப கரெக்டான ஸ்பீடாக ஓடிருக்கும். அது பண்ணல. ஆக்சுவலாக வந்து இதுதான் பண்ணியிருக்கேன், அதாவது கேம்லேயே உள்ள வந்து 125 இது அடிச்சிட்டோம். எங்கே போனாலும் தெரியல. ஸோ இங்கே தான் கோவா இருந்துச்சு, இங்கே தான் இருப்பான்னு பார்த்தா ஆள் சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக இந்த மேட்ச் நான் வந்து தோக்கிற நிலமையில் போயிட்டு ஜெயிச்சு வந்தேன். ஓகேவா? என்ன நினச்சிங்களே பாருங்க, எங்கிட்டலாம் போயிட்டு வந்தேன். அப்போலாம் அடிக்கலவன், இங்கே வரப்போ தான் அவன் அடிப்பான். ஆக்சுவலாக அவன் என்ன எடுத்திருந்தானா, இல்லை உப்பு எடுத்துதான் நினைக்கிறேன். உப்பு வச்சு மாங்க அடிக்க என்னடா என்னடா பண்ண முடியும் சாமி. இங்கே போய் கவர் எடுத்தேன், இப்போ தான் பார்த்தேன். இங்கே பாருங்க, ஆளுங்க இருக்கிறானா மீள மண்டக்காரா ஏறா அவன் உனக்கு இருக்கலாம் இருக்கிறாடே. கொரோனா பண்டில் வச்சுருந்தா சீன் காமிக்கிறேன். நான் சவிர்வாஸ் பண்ணிலே வச்சுருக்கேன். ஓ, ஃபுல் பண்டில் இல்லை, அதாவது இந்த சட்டை பிரிஷன் பண்டில் இருக்குது, அதாவது ஜெயில் பறவை பண்டில். அதோட பேர் எப்படி இங்கே பாருங்க, எங்கேயோ அடிக்கிறான். இப்போ பாருங்களேன், அங்கே தான் இருந்தான். இப்போ எப்படி இங்கே வந்தான், ஒன்று நான் தான் கட் பண்ணிட்டேனா எப்படின்னு பார்த்தேன். ஏன்னா எப்படி இங்கே வந்துருப்பான், சரியில்ல இங்கே வந்து வரப்போ டபால் ஒரு அடி, டமால் டுமால் டமுக்கு டுமால் அம்முக்கு டுமுக்கு அமால் டுமால் அழுத்து அழுத்து இப்படி 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 இந்த கொரோனா கேரக்டர் வச்சு. ஐயோ சாமி கடவுளே, டேடே இருடா சாமி, இப்படி 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 அப்பாடா சின்ன ஒரு இதில் போய் மிஸ் ஆகிட்டான். அவன் நல்ல வேலை எட்டுக்கு போனிச்சே. ஏன் அந்த ஃப்ரீஃபயர் அப்படி பண்ணுறானுங்க, சா ஹெட்ஷாட்டை போட்டு தள்ளுவாங்களா, சரி விடுங்க. ஓகே, விக்டருக்கு பதிலாக என்ன இருக்கலாம், அவுட் பேக் மை ஃபேவரட் கன், அதாவது ஒன் டாப்லையும் பலமாக உள்ளதுல. ஸோ அந்த கண்ணில் இப்போ அளவுக்கு ஒன்ட்டாக படி கற்றுக்கிட்டேன். அப்படி தான் சொல்லணும், நல்லாயிருக்கு என் கண்ணு. ஸோ சும்மா மாஸ்க் காட்டு போய் கிளாஸ் போகிறாங்கலாம், சும்மா மாஸ்க் காட்டலாம். ஓகே ரைட்டா,
ஸோ எஸ் ஒரு லைவ் போனாலும் முடிவு எடுக்கும் யாருக்கு வேணுமோ பிடிச்சிருக்கோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யானையா எனக்கு அவனுக்கு கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுறதில்ல லைட் கொடுங்க பார்த்துக்கலாம். ஆள் மாட்டோம்னா பண்ணுங்களேன் இப்போ நைட் லைவ் போயிட்டே ஆகிறோம் பேச உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன சொல்கிறீங்க ரைட்டா பாருங்கள் பாருங்கள் வா மாட்டுவா பாருங்கள் மாட்டுவா பாருங்கள் இந்த டைம் டைமில் வா யார் யார் பிரி பிரேம்ஜி இவரு கூட ஒரு கண்டென்ட் இருக்குது காய். ஸோ இந்த ஐடி பார்த்தீங்களே ஸோ இவர் கூட வந்து சாட்டர்டே அதாவது சண்டே இது ரெண்டு அதாவது கம்மிங் சாட்டர்டே சண்டே ஃபிஸ்ட் சேலஞ்ச் வந்து வரப்போகுது ஆள் ஃபிஸ்ட் கிங்கு ஓகேவா பார்த்துக்கலாம் வாங்க முடிஞ்சால் வாடான்னு சொல்லி நிற்கிறேன் போடு ஒரு ஹெட் யார் அட்றனால ரைஸ் ஆகி டஃப் கொடுப்பேன் தெரியும்ல ஆனால் அமௌண்ட் போடுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் சச்சா கொடு அதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுங்க அப்படி தாங்க மேனேஜ் பண்ணுவேன் தாங்க போயிட்டு நான் ஒரு மேட்ச் ரேங்கட் மேட்ச்சில் வீட்டுக்கே அடிச்சிருந்தேன் நிறைய பிறந்தவன் என்கிட்டே போய் இப்படிலாம் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு எம்ஐட் ஓகே ஓகே இந்த மேட்ச்லாம் வந்து அழுத்திப்படி விளையாடி கான்செப்ட் தான் இந்த மேட்ச்சும் எனக்கு ஒரு திமுரு ஒன்ட்டா புழுகும் நினச்சிட்டு அடித்தா உழுகல நாமளுக்குள்ள தான் எடுத்துருவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ பெரிய வாட்ச் ஒரு ப்ரோ பிளேயரு என்கிட்ட பேப்பர்லாம் பேசலாமா என்னங்க போங்க பாஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போட்டோம் யார் பெற்ற பவனா சிந்தரில் அவனாக வந்து ஸ்பெக்டேட்டராக போயிட்டான் நல்ல வேலை ரெண்டு பேத்துக்கு லைக் போட்டான் நம்ம பிளேயிங்கை பார்த்து போட்டிருப்பான் அவன் அவன் பண்டில் பார்த்து எல்லாம் போட்டிருப்பான் ஏய் இப்போ சாமி டே அவன் விட்டு வச்சுட்டு வந்துட்டான் ஏ இப்போ அவள்கிட்ட போடுறான் யார் யார் அந்த விட்டு இருக்குது செத்து போடா செத்து போடா அம்பி ரைட்டு போடு நல்ல நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஸோ இன்னும் 6-7 ஒரு ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் இந்த மேட்ச்சும் பலமாக வந்துட்டு போட்டுருப்பாங்க பாருங்களேன் மேட்சை பாருங்கள் பாஸ் என்ன பாஸ் போங்க பாஸ் ரைட் விடுங்க இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருவோம் எனக்கு ஆக்சுவலாக 6 மேட்ச் ஜெயிச்சிருக்கப்போ எனக்கு திரும்ப மட்டும் பாருங்களேன் கையும் ஓடாது காலும் ஓடாது இந்த மாதிரி எம்பி பாட்டிலாம் எடுத்துட்டு பார்த்திங்களா எம்பி பாட்டில் அடிச்சிருப்பான்னு தெரியாது அடிச்சிருக்க மாட்டேன் ஆனால் ஆளுக்கு அவன் எம்பி பாட்டி எடுத்தோடனே பா சாமி எப்போ தான் எம்பி பாட்டி எடுக்கிறான் ஆக்சுவலாக ஒரு 1 வீக்காக தான் இப்போ எடுத்து பழகிட்டு இருக்கிறான் அவன் கையில் இனிமேல் எம்பி பாட்டி கொடுத்துருவாதிங்க அவ்வளோதான் அதான் சொல்லுவேன் சுதந்திரமும் இப்போ செட்டிங் செட்டப் பக்கத்து பக்கத்து மாற்றிடுன்ட்டு ஓகே இந்த இந்த செட்டிங்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் இந்த லேஅவுட்டு நான் சீசர் கேமிக்கும் வச்சு கொடுத்துருக்கேன் அவனுக்கும் சூப்பராக அடிக்குதுன்னு சொல்லியிருந்தான் ஸோ செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அந்த பற்றின ஒரு வீடியோ வேணும்னு கேட்டாலும் காலமாக போட்டு தயாராகியா கவர்மெண்ட்டு பண்ணி தொடங்கியா ஷோ 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 எத்தனை டைம் நானும் சொல்கிறது ரைட்டு விடுங்க பார்த்துக்கலாம் ரைட்டு மாட்டா ஐ வாடா வாடா நான் ஒரு வெளிக்கிண்ட வேங்காயிட்டா எம்பி பாட்டு கிங்குடா நான் வாடா வந்து பாடுறாடே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போனால் எம்பி பாட்டில் அழிவுக மாட்டேங்குது ஏன்னா வெஸ்ட்டு போட்டோம்மா என்ன பண்ணுறது பொண்ணு 7-7 6-6 குடையுது இதோ இதை அடித்தா சரிப்படுறா மாப்பிள்ள ரவுட் பேருன்னு சொல்லிட்டு அடித்தா மாட்ட மாட்டேங்கிற ஆள் இப்போ பாருங்க ஓப்பனில் போய் நிற்கிறேன் நிஜா வந்து அடித்து பாருன்னா புழுந்துருச்சு போட வேறு லெவல் ஓப்பியில் வேறு லெவலில் சிந்த ஓப்பி பிடிச்சிருச்சு அப்படின் லைக் இப்போ லைக்கை போட்டு ஒரு ஷேரை பண்ணிட்டு வந்துடுங்க அது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு காத்திருக்கும் ஓகே போய் பண்ணிட்டு வாங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஓகே சூப்பர் பண்ணவங்களுக்குலாம் அதாவது எப்படி சொல்லுவேன்னா லைக் போடுறவன் மனுஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுறவன் பெரிய மனுஷன் அந்த ஓ அதனால் பெரிய மனுஷமாக இருந்துங்க ஓகே ரைட்டா அப்படி ரைட்டாக வருவாங்க பார்க்கலாம் ஓகே 5 கிலோ அடித்தாச்சு இங்கே பாருங்க இந்த மேட்சஸ் வேறு லெவலில் அடிச்சிருப்பேன் ஸோ ஆக்சுவலாக வந்து எம்டில் எனக்கு வந்து ஒன் டேப் அடிக்கவே வராது ஆக்சுவலாக எம்ஐடில் தான் அடிப்பேன் நான் ஒன் டேப்பு அதுவும் வந்து இப்போ அடிக்கிறதில்ல போன மேட்ச்சில் இல்லை இப்போ அடிக்கிறதில்லை அப்போ அடிச்சுட்டு இருந்தேன் ஐயோ ஆக்சுவலாக எனக்கு ஆஃப்லைன் ஆட்டுக்கு நான் ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரியும் ஏன்னா பாருங்கள் அப்புறம் முடியும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் புரியும் வியூஸ்க்காக சொல்ல ஒரு விஷயத்துக்காக இருக்குது அவன் ஆஃப்லைன் சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டேன் ஆக்சுவலாக இப்போ தான் வந்தான் ஆட்டுக்கு ஆக்சுவலாக நான் க்ளோவாலாம் நினச்சேன் அவனுக்கு நான் போய் க்ளோவால் கொடுத்துருவாள் 3 க்ளோ இருக்குன்னு நினச்சேன் பட் ஆனால் ஆள் வந்து க்ளோவால் வச்சுக்கிறான் அப்படி ஏமாற்றிட்டான் இடத்துலாம் அவனுக்கு சமாதி கட்டுவேன் பாருங்களேன் இருக்கு அவனுக்கு கரெக்டாக ஓகேவா இங்கெல்லாம் போட்டு புஷ் பண்ணி ஏறி போயாச்சு ஸோ வீடியோலேருந்து கொஞ்சம் 13 மினிட்ஸ் பக்கம் தான் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆயிட்டு இங்கே எங்கேயோ போவேன் அவன் இங்கேயோ வந்துட்டான் ஏ இருக்காடா பாவி பயில் எங்கள் பாருங்க டேமேஜ் எங்கேயோ கூட சுட்டா பண்ணி இந்தாங்க நான் சொல்லணும் சத்தியமாக சொல்ல அசோ எம்பி பாட்டி தான் நினைக்கிறேன் எம்பி பாட்டி மட்டும் ஒன்றுமே கையில் கொடுத்துடவே கூடாது கூட இனிமேல் மேட்ச் போயிட்டான் அடிச்சு முடிச்சு விட்றான் அப்படி ஏன்னா அந்த க்ளோவால் போட்டு எனக்கு மெடிக்கிட்டு போடுறதே ரொம்ப இதாக இருந்துச்சு எங்கே எந்த இடத்துல ஓட்டிருக்கோ அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா திரும்பி அடிச்சு விட்டேனா அப்புறம் அசிமா போயிருமாப்பில என்ன சொல்கிறீங்க என்னங்க பாஸ் போங்க பாஸ் ரைட் அவன் க்ளோவால் போட்டு பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்மளும் கொஞ்சம் இதாகும் சரி பாருங்க இங்கே பாருங்கள் என்னாமல் ஓப்பன் என்ன போடுறேன் சார் வந்து இது வந்து ஓப்பன்லாம் நடக்க சொல்லுவீங்க பின்னாடி எடுக்கிறான் அதனால தான் ஓப்பன் இங்கே பாருங்கள் இப்போ தான் மாட்டில் இங்கே பாருங்கள் எம்டனுக்கு இவ்வளோ ரேஞ்சு போயிடுச்சு எனக்கு அது அதுவும் அசிமாச்சு இங்கே பாருங்கள் டேமேஜ் எவ்வளோ எதுக்கும் இது போட்டுலாம் பண்ணான்னு நினச்சேன் மெடிக்கிட்டு போகலான்னு நினச்சேன் மெடிக்கிட்டுலடா இங்கடா போட்டு ஆச்சு விட்டு போடா பாருங்கள் அம்முக்கு டும்பு கம்மாள் டுமாள் மூமெண்ட் தான் அதெல்லாம் போட்டு தக்கிட்டு தக்கிட்டு இதுதான் வாடாடி முடிஞ்சால் பக்கத்தில் வாடான்னு வந்துட்டான்
போன மேட்ச் மாதிரி உள்ள காய்ஸ் இந்த மேட்ச் என்ன பண்ணு பாருங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு, எனக்குலாம் உழுவே உழுவது ஒன்றா ரிட்டர்ன் பார்த்துக்கலாம் போடு வேற லெவலில் ஓப்பி டேமேஜ் மட்டும் பாருங்களேன், நல்ல டேமேஜ் போனிச்சு அப்படின்னு எனக்கு ஓகே ரைட்டு. இந்த கன்ல ஒரு டைம் ஒன் டேப் பண்ணிச்சு கற்றுக்கணும். ஸோ ஒரு ஆசையில் இருக்கேன், ரைட்டு பார்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா பாருமா பார்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய போப்புலரு வரலாம் ரைட்டு. இந்த மேட்ச் என் திரும்ப வச்சுதான் வந்து செட்டிங்ஸ் மாதிரி போச்சா என்ன இருந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. இங்கே பாருங்கள் இங்கே இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டேன் கை வரல, அப்புறம் இந்த இந்த இடத்துல திருட்டு விட்டு மோம் பண்ணிடுவோம். சரி நான் போயிட்டு பேக் ஓவன்னு பார்த்துட்டு இருந்தேன், இந்த போய்ட்டு வந்து வந்ததை பார்க்கவே இல்லை, பேக் மட்டும் இருக்க போட்டான் என் போட்டு அழுத்தி பிடிச்சான். நான் என்ன பண்ணுவேன், ஸ்கின்னே இல்லாம எனக்கு டபுள் டைப் ஒரு ஸ்கின் இருக்குது, எப்படி அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அப்புறம் தான் போய் தான் அழுத்தி பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணியிலிருந்து துரோகம் துரோகம் மியூசிக் பேக்ரவுண்டில் போட்டு விட்டு போக வேண்டியதான், என்ன பண்ணுறது போக கொடுங்க அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. நானே அவன்ட்டு சொல்லுவேன் அழுத்தி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, ஏய் இந்த மேட்ச் இந்த மேட்ச்சில் குளோவல் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன், அடுத்த மேட்ச் தான் அடுத்த மேட்சோ அதுக்கு அடுத்த மேட்ச்சோ குளோவல் எடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா வந்து குளோவல் எடுக்காமல் இருந்தால் அடிச்சு விட்டான் இந்த மேட்ச் பாங்களேன். எனக்கு வந்து ஆஃப்லைன் வந்துச்சு எடுத்துட்டேன் நானே, நான் அவனுக்கு ஆஃப்லைன் வரல நான் அவனை அடிக்காமல் விட்டுருந்தா அங்கே பாருங்க மாட்ட மாஸ்ட் மாட்ட வச்சிட்டான் இந்த போட்டுருக்கான்னு சத்தியமாக தெரியல. பாருங்க ஆஃப்லைன் வந்துச்சா அவன் ஆக்சுவலாக வந்து ஐயோ மாண்டு போட்டேங்க ஐயோ டைலாக்காக பார்த்து போயிட்டேன் காப்பாற்றுங்களா. அவனுக்கு ஆஃப்லைன் நினச்சி நான் அடிக்காமல் இருந்தேன், ஆனால் அவன் என்ன அடித்து முடிச்சிட்டான். என்ன பண்ணுறது என்னமோ பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. ஒரே உட்பேக்கர் எடுத்தான் அழித்து பிடிச்சான் கில்லு எடுத்ததுக்கப்புறமும் ஒரு நாலஞ்சு அடி அடித்தான் அப்புறம் தான் கை எடுக்கிறான். இந்த டைமில் வந்து கொஞ்சம் உஷாராக எம்பி ஃபை எடுத்துட்டேன், எடுத்து வேஸ்ட்டு அடிச்சு போடலாம். ஐயோ லைக் போட்டு போங்க யா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன், நீ காலையில் உட்காந்து எடுத்தது இப்போ நான் நைட்டு உட்காந்து பேசினுக்கிறேன் எப்போ வரும் தெரியாது வீடியோ. இந்த மேஷம் தருவார் ஒப்புக்க எடுத்துடும்டா வாடா நீ, நான் உனக்கு ஒன்ட்டாக படிக்கணும்னு சொல்லி வேஸ்ட் வெயிட் பண்ணிட்டுருந்தா இந்த டைமில் நான் ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணேன், அங்கே தான் ஒழுந்திருந்தானா நம்ம குளோவில் பட்ட நான் அந்த குளோவில் உடஞ்சிடும் அதனால சொல்லிட்டு இது யூஸ் பண்ணேன். அவனும் குளோவில் வச்சுக்கிறேன் எனக்கு போட்டான். என்ன பண்ணுறது ஹே அப்பா பண்ணு எம்பி பாடி எட்டு இது வந்து இந்த ட்ரிக் எடுத்துவீங்க. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைலாம் எப்படி இது மாதிரிலாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ நீங்கள் கேட்டுறேன், அதையும் அதுக்கு யா கமெண்ட்மெண்ட் பண்ணுவீங்கயா. சரி ரைட்டு இந்த மேட்ச்சும் பாருங்க க்ளோவாக எடுக்க மறந்துடுவேன் பார்த்தீங்களா. ஸோ க்ளோவாக எடுக்கல, சரி அவன்கிட்ட போய் கேட்கலான்னு நினச்சா முதல குத்துட்டான் ரோகி. அடுத்த மேட்ச்சை பாடுறான் வெறி கொண்ட வேங்க எழுதுறா க்ளோவால் கிட்டத்துக்கு நீ அடிச்சு விட்டோமா அவனை இருடா அவன் கிட்டடா இருக்கிறாடே வாடான்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் பாருங்க அவன் உட்காந்து உட்காந்து தெரிப்பான். நான் உள்ளேயே அவன் பண்ண மாதிரி நானும் உட்பகிட்ட அழிச்சு போகிறேன் புடியா புடி பிடிச்சோன்னே பாருங்க. இங்கே பாருங்க எது எடுக்கலாம், எது எடுத்தாலும் ஒன்டா புழுதாது பார்த்துக்கலாம், அவனுக்கு எதை எடுக்கலாம் இந்த இடத்துல தான் ஒன்டா புழுந்துச்சு அதனால சொல்லிட்டு எம்டி ஒன்று எடுத்துடலாம். ஓகே ரைட்டு, ஓகே க்ளோ எடுத்துருமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே ரைட் ஓகே சூப்பர் சூப்பர் ஏறி போய் அவன் மடாரம்லாம் அடிச்சு பண்ணுங்க மாதிரி இங்கே வந்துட்டேன் இப்போ ஒன்று பக்கத்தில் முடிஞ்சால் வாடா நீ வெறி கொண்டு வெங்கடா ஏறி போயிட்டேன் கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு நான் அடிச்சு விட்டேன்னா அப்புறம் 6x6 ஏன்னா அவரை அடிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் ஆள் பிளேயர் கொஞ்சம் ஐயோ மாடிக்கிறேன் ஐயோ வாட அப்படி ஐயோ அவன் உக்காத மாதிரி நான் பார்த்துட்டேன் இப்படி 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 அழுத்தி இப்படி 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 ஆ 50 போடிக்கல யாரா ஏண்டா ஒரு ஃப்ரெண்டு ரோல் கேட்டால் கொடுக்க மாட்டேடா போடா டூடா போடா. ஓகே காய்ஸ் இந்த ஒரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லக்கன் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் கூட இகே கேமிங் சபை சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் தேங்க்யூ. That's it, friend? Yes.